வணக்கம். தினம் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு ஒரே நாடு நேயர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சூர்யா என்கிற நேயர் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். பெரியார் பூமியில் இவ்வளவு அற்புதமாக சிவராத்திரி கொண்டாடப்பட்டிருக்கிறது. எல்லா கோயில்களையும், குலதெய்வதம் கோயில்கள், சிவன் கோயில்கள், முருகன் கோயில்கள், எல்லா கோயில்களும் பிரமாதமாக நேற்று இரவு முழுக்க கொண்டாடப்பட்டிருக்கிறதே, கோலாகலமாக இருந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சூர்யா, இந்த கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியும். இது இந்த பெரியார் பூமியிலாம் கிடையாது. ஏன்னா திருப்பி 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 நாம் சொல்கிறோம், இது ஆழ்வார்கள் பூமி, இது நாயன்மார்களின் பூமி, கோயில் கொண்ட தமிழகம், அவ்வளவு தமிழகம், வேதம் நிறைந்திருந்த தமிழகம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்ச காலத்தில் நாத்திகம் பேசினாருங்கிறதுனால நாத்திகம் இந்த நாட்டில் வந்துடாது. சிலர் நாத்திகம் பேசலாம், அது ஆள் மனசில் அவங்க நாத்திகம் பேசலை, பிழைப்புக்காக பேசுகிறார்கள். அவங்க நாத்திகம் பேசினா அவங்க குடும்பம் ஏன் கோயிலுக்கு போகுது? நாத்தியம் பேசுகிற எல்லா குடும்பமும் கோயில் தான் போயிட்டுருக்கு, அதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். பேசுகிற ஆள் மட்டும் நான் மட்டும் நாத்தியம்னு பேசிகிட்டு இருக்காங்க. கேட்டால் இது என் தனிநபர் உரிமை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால நண்பர் சூர்யா, இது முதல்ல பெரியார் பூமி இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு நல்ல சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். மணியன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், ஆனந்த விகடனில் அவர் தான் அதிகமாக உலகம் முழுக்க சுற்றுப்பிரயாணம் பண்ணி தன்னுடைய உலக சுற்றுப்பிரயாணத்தெல்லாம் தொடர எழுதியிருக்கிறார். விகடனில் ஆசிரியராக இருந்தார். அப்புறம் இதயம் பேசுகிறதுன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். ஞானபூமின்னு ஒரு ஆன்மீக பத்திரிகை ஆரம்பித்தார் 80களில் தொடக்கத்தில். அப்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இது திராவிட பூமி, நீங்கள் சொன்ன மாதிரியே தான் கேள்வி. திராவிட பூமி, பகுத்தறிவு பூமி, நாத்திக பூமி, இங்கே போய் ஒரு ஞான பூமி என்று ஒரு ஆன்மீக ஹிந்து ஆன்மீக புஸ்தகம் ஆரம்பிக்கிறீங்களே, நஷ்டப்பட்டு போயிருவீங்களேன்னு கேட்டாங்க. அப்போ மணியன் சொன்னார், இதயம் பேசுகிறது லாபமாக நடக்குது, ஆகையினால அந்த லாபத்தை வச்சு நான் ஞான பூமியை நடத்துவேன்னு சொன்னார். ஆனால் வேடிக்கை என்னாச்சு தெரியுமா சூர்யா? ஞான பூமி லாபத்தில் போச்சு, இதயம் பேசுகிறது நஷ்டமாக போச்சு. ஞான பூமி லாபத்தில் தான் இதயம் பேசுகிறத அவர் நடத்தினார். கடைசியில் இதயம் பேசுகிறத சரவணா ஸ்டோர்ஸுக்கு விற்றார், சரவணா நடத்தினாங்க, நடத்திட்டு அதெல்லாம் பார்த்த கதை. அப்போதே தமிழகம் ஆன்மீகத்தை நோக்கி கிராஃப் மாறிட்டு, மணியன் ஞான பூமி ஆரம்பித்ததுக்கு பிறகு தமிழகத்தில் ஏகப்பட்ட ஆன்மீக பத்திரிகைகள் ஆரம்பிச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேடிக்கை புரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட இடதுசாரி புஸ்தகங்கள் இருந்தது, ஏகப்பட்ட ஸ்டால் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வியாபாரம் எங்காச்சு தெரியுமா? ஆன்மீக புத்தகத்தை தான் மக்கள் தேடி 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 போய் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆன்மீக புத்தகங்கள், குழந்தைகள் புத்தகங்கள், கல்வி புத்தகங்கள், யாரும் இந்த தத்துவ இடதுசாரி தத்துவ புத்தகத்தை புத்தக கண்காட்சியில் வாங்கவே இல்லை, அந்த ஃபிகர்ஸை யாரும் சொல்ல போகிறதில்லை. இப்போ ஹிந்து ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஃபேர் நடந்தது, ஆன்மீக கண்காட்சி, ஹிந்து ஆன்மீக சேவை கண்காட்சி, லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தாங்க, புத்தகம் வாங்கினாங்க. அதாவது இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளிதழும், தினமலர், தினமணி, தி இந்து, தினகரன், தினத்தந்தி, எல்லா நாளிதழ்களும் வாரம் ஒரு ஆன்மீக சப்ளிமெண்ட் போடுறாங்க. இது எப்போ வந்தது? 80க்கு பிறகு வந்தது. 80க்கு பிறகு எப்படி இந்த மறுமலர்ச்சி வந்தது? மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் நடந்தது, எழுச்சி வந்தது. மண்டைக்காடில் மதமாற்றம் நடந்தது, எழுச்சி வந்தது. இப்படி எத்தனையோ சம்பவங்கள். 80ல் தான் இந்து முன்னணிங்கிற இயக்கம் உருவாச்சு. ஆகையினால எழுச்சி இந்து சமுதாயத்தில் வந்தாச்சு. 80க்கு அப்புறம் இந்த நாத்திக கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் இப்போ 90களுக்கு வரணேன். 90களில் இந்த பிரதோஷங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ பிரதோஷத்தில் எவ்வளோ கூட்டம் வருது? இப்போது எல்லா கோயில்கள்லேயும் பிரதோஷத்துக்கு ஏகப்பட்ட கூட்டம் வருது. ரெண்டாவது ஆன்மீக சுற்றுலா,
தமிழகத்தில் அந்த மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு வைகுண்ட ஏகாதசின்னா அப்படி நவ திருப்பதிக்கு போகிறாங்க, ஒரு சிவராத்திரினா கோயில் கோயிலாக போகிறாங்க. ஒரு ஆன்மீக சுற்றுலா என்பது தமிழகத்தில் அவ்வளவு நல்லா நடந்துகிட்ருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாளைக்கு 4000 பேர் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காங்க இலவசமாக அரசாங்கத்தினுடைய, அதாவது ஸ்பான்சர்ஷிப்பில். அப்போது தமிழகம் ஆன்மீக பூமி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆன்மீகம் மீண்டும் எழுந்திருக்கிறது. ஒரு ஆண்டாளை பற்றி வைரமுத்து பேசினார், என்ன ஆச்சுங்கிறத நாம் பார்த்தோம். அதனால் இன்றைக்கி இந்து மதத்தை பழித்து கொண்டு எந்த சன் டிவி இந்து நிகழ்ச்சிகள் போடாமல் இருந்ததோ அவங்க இப்போ போட்டு கொண்டு இருக்கிறார்கள். கலைஞர் டிவி போட ஆரம்பித்தாச்சு. ஸ்டாலினே கூட விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்து பின்னால் வித்ட்ரா பண்ணார். அது ஏதோ ஒரு கம்பல்ஷன். ஆகையினால எல்லாரும் வருவார்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஆன்மீகத்தில் வந்திருக்கக்கூடிய எழுச்சி இந்து சமுதாயத்துக்கு ஓட்டாக மாறுமா? மாறணும். கொஞ்சம் வந்தால் போதாது. நாம் வந்து திமுகவை நம்புகிறோம், நாம் வந்து காங்கிரஸை நம்புகிறோம், நாம் வந்து கம்யூனிஸ்டை நம்புகிறோம். எதுக்காக? ஏதோ வளர்ச்சி தாரான், இலவசமாக பணம் தாரான், டிவி தாரான். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, அவர்களெல்லாம் ஜிகாத்திகளினுடைய எவாஞ்சலிஸ்டினுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்துக்களுக்கு ஒன்றும் பண்ணது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், கம்யூனிஸ்ட் ஏதாவது இந்துக்களுக்கு பண்ணியிருக்கிறானா? ஒன்றும் பண்ணது கிடையாது. திமுக பண்ணியிருக்கா? ஒன்றும் பண்ணது கிடையாது. காங்கிரஸ் பண்ணியிருக்கா? ஒன்றும் பண்ணது கிடையாது. அப்போ யார் பண்ணுவா? இது மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அரசியல் ரீதியாக எப்படி இந்த சிஏஏ நேரத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய சக்தியை காமிக்கிறாங்க, அப்படி அரசியல் ரீதியாகவும் இந்துக்கள் தங்களுடைய சக்தியை காமிக்க வேண்டும். ஆன்மீகமாக காமிச்சா போதாது. ஆன்மீகத்தை வச்சு அரசாங்கம் உங்களை மதிக்காது, அரசியலை வைத்து தான் மதிக்கும். ஆகையினால யாரோ ஒரு சினிமா ஸ்டார் சொன்னார் பார்த்தீங்களா, ஆன்மீக அரசியல்னு, உடனே எல்லாரும் கைதட்டினாங்க பார்த்தீங்களா. அவருக்கு ஆதரவாக நான் சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழகத்தினுடைய நீரோட்டத்தை அவர் புரிந்து கொண்டு விட்டார் என்று அர்த்தம். தேசிய கட்சிகளையும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை தான் சரியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக அரசியலை ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் இந்துக்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு என்பது போலீஸ் கிடையாது. மாநில அரசாங்கம் என்ன பண்ணதுன்னு பார்த்துட்ருக்கோம். இந்துக்களுக்கு இந்துக்கள் தான் பாதுகாப்பு. இந்துக்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள் என்றால் அரசாங்கம் நாம் சொல்கிறத கேட்கும். ஆகையினால் இந்த சிவராத்திரி என்பது எப்படி நல்ல பொழுதாக இந்துக்களுக்கு விடிய வேண்டும் சிவனருளால். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. இதுதான் சூர்யா, உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில்.